ஏவிஎம் நிறுவனம் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு நிறுவனம் சினிமா துறையில். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாக வந்து படமே பண்ணல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டு, ஆர்டிஸ்ட் வாங்குற சேலரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அவங்க என்ன பேரில் என்ன பண்ணுறது, தொழில் இல்லையா, அது எப்பயுமே அவங்களோட பிளட்லேருந்து போகாது. பட் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து வெப்சீரிஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா, இவர் நம்ம ஈரம் படத்து டைரக்டர் இருக்கார் இல்லையா, அறிவழகன், அவர் தான் வந்து அது டைரக்ட் பண்ணுறாரு. அதில் வந்து அருண் விஜய்ங்கிறவர் வந்து நமக்கு தெரியல, விஜயகுமார் பையன் அருண் விஜய் அவர் நடிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதனுடைய சீசன் 1 வந்து முடிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட 10 எபிசோடு முடிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ ஏவிஎம் நிறுவனம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வெப்சீரிஸ் தியேட்டருக்குள்ளே வராமல் இந்த மாதிரி ஓடிடி தளங்களுக்கு வெப்சீரிஸ் பண்ணுறது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்து நினச்சி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருந்தால் நல்லதுதான். நாலு ஒரு தொழிலில் வந்து விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி வெப்சீரிஸ் ஓடிடி தளம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஏவிஎம் வந்து பிடிச்சிருக்காங்க. பட் அதை போட்டு முடிச்சுட்டு எப்பவுமே தெரியும், நமக்கு ஈரம் படத்து அறிவழகன் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபோட்டோகிராஃபி என்ஷூர் பண்ணுவார். அவர் படம் ரொம்ப ரிச்சாக இருக்கும், அவர் டைரக்டர் தான், அவர் கரெக்டாக வந்து எல்லா க்ரூ எல்லாமே டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணுவார். அந்த படத்தை பார்த்துட்டு ஓடிடி நிறுவனம் சன் லீவ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அழகாக வந்திருக்குது, ஏன் இதை சீசன் 2 எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வரதே பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி. அண்ட் ஏவிஎம் நிறுவனமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து எதை பற்றியதுன்னா தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு அந்த இந்த வெப்சீரிஸ்க்கு பேர் வச்சுருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திருட்டு விசிடி திருட்டுத்தனமாக வந்து படங்களை எடுத்து நெட்டில் போடுறது அந்த மாதிரி ஒரு குரூப் இல்லையா. ஸோ அதை பின்தொடர்ந்த ஒரு கதை தான், அதை வந்து சேஸ் பண்ணி போகிற ஒரு போலீஸ் அதிகாரியாக யாருன்னு தெரியல, அதை பின்தொடர ஒரு கதை தான், ரொம்ப சுவாரஸ்யமாக த்ரில்லராக எடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டாப்பிக்கும் நல்லாயிருக்கு, தமிழ் ராக்கர்ஸ்னு பேர் வச்சது நல்லாயிருக்கு, அந்த டைரக்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சோனி லிவில் போகுது, ஸோ ஏவிஎம் இஸ் பேக், அருண் விஜய் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வெப்சீரிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் யார் யார் கனெக்ஷன் இருக்கோ சோனி லிவ், யூ வில் கெட் அ வெரி குட் ரிட்ரீட் ஃப்ரம் அறிவழகன் அண்ட் அருண் விஜய் அண்ட் ஏவிஎம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.